அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை எப்படி தொழுக வேண்டும், எத்தனை தக்பீர்கள் கட்ட வேண்டும் என்பதை சுருக்கமாக இலகுவாக நாம் பார்ப்போம். ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை சுன்னத்தான 2 ரகஅத் தொழுகையாகும். இந்த தொழுகையை நாம் வீட்டிலும் தொழுது கொள்ளலாம். இந்த தொழுகைக்கென குறிப்பாக பாங்கோ இகாமத்தோ எதுவும் கிடையாது. இந்த தொழுகையை நாம் அதிகப்படியான 6 தக்பீர்களை கொண்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும். தக்பீர் தஹ்ரிமாவுடன் சேர்த்து 7 தக்பீர்களாகும். அல்லாஹ் அக்பர். முதல் தக்பீர் கட்டியவுடன் நமக்கு தெரிந்த துஆக்களை நாம் ஓதிக்கொள்ளலாம். சுப்ஹானக அல்லாஹும்மா அல்லது இன்னி வஜ்ஜஹ்து அல்லது அல்லாஹும்மா பாஇத் பைனி என்கிற நமக்கு எந்த துஆ தெரியுமோ அந்த துஆவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு கட்டக்கூடிய ஒவ்வொரு தக்பீருக்கும் நாம் கையை உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு தக்பீர் கட்டியதற்கு பிறகும் நாம் சிறிது நேரம் தாமதிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். 2வது தக்பீர் அல்லாஹ் அக்பர். 3வது தக்பீர் அல்லாஹ் அக்பர். 4வது தக்பீர் அல்லாஹ் அக்பர். 5வது தக்பீர் அல்லாஹ் அக்பர். 6வது தக்பீர் அல்லாஹ் அக்பர். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. 7வது தக்பீர் கட்டியவுடன் நாம் ஃபாத்திஹா சூரா ஓத ஆரம்பிக்க வேண்டும். முதல் தக்பீர் கட்டியவுடன் நாம் சனா ஓத வேண்டும். 7வது தக்பீர் கட்டியவுடன் நாம் ஃபாத்திஹா சூரா ஓத ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அஆலா என்கிற சூரா ஓதுவது சுன்னத்தாகும். அதற்கு பிறகு ருக்கூ செய்ய வேண்டும். அதற்கு பிறகு சஜிதா செய்ய வேண்டும். சஜிதாவில் இருந்து அல்லாஹு அக்பர் என்று கூறி எழுந்தவுடன் 5 தக்பீர்களை நாம் கட்ட வேண்டும். அல்லாஹ் அக்பர். முதலாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர். 2வது தக்பீர் அல்லாஹ் அக்பர். 3வது தக்பீர் அல்லாஹ் அக்பர். 4வது தக்பீர் அல்லாஹ் அக்பர். الحمد لله رب العالمين. 5வது தக்பீர் கட்டியவுடன் நாம் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும். ஃபாத்திஹா சூராவிற்கு பிறகு காஷியா சூராவை ஓதுவது சுன்னத்தாகும். அதற்கு பிறகு நாம் ருக்கூ செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நாம் சஜிதா செய்து சலாம் கொடுத்து முடித்துவிட வேண்டும். இப்படி தொழுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறைப்படி தான் தொழுதிருக்கிறார்கள். இந்த தொழுகையை குழப்பம் இல்லாமல் பதறாமல் நாம் தொழுவோம். இதற்கு பிறகும் தொழுகையில் தக்பீரில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு விட்டால், நாம் தவறு செய்து விட்டால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் இந்த தொழுகையை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் இந்த ஈதுல் ஃபித்ரில் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் அல்லாஹ் தருவானாக. இந்த ஈதுல் ஃபித்ரில் பிரிந்த நம்முடைய உறவுகளை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். தக்கப்பல் அல்லாஹ் மின்னா உமின்கும் சாலிஹுல் அமல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் இது போன்று மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள லைவ் தஅவா என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வைனா வஹுனல் இன்ஜாஸ் யுசாமிருனா ஃபரஹும் கஜ்ஜப ஹாதிரனா ஹல்மு லியதுஹி தஃபர்ஜுனா அய்யாமுல் ஜித் கதைனா வஹுனல் இன்ஜாஸ் யுசாமிருனா.